ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈரலும் செவரொட்டியும் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஈரல் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கங்க. செவரொட்டிங்க நேற்றே சொல்லி வச்சா தான் இதெல்லாம் கிடைக்குங்க. ஏன்னா இது காலையில் நேரமே போனால் தான் இந்த செவரொட்டி ஈரெல்லாம் வாங்க முடியும், இல்லைனா கடையில் விற்றுரும். நமக்கு வந்து இரத்த குறைபாடு உடம்பில் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம முன்கூட்டியே வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடணுங்க. நம்ம வந்து இரத்த அளவை வந்து சீராக கொண்டு போகலாங்க. இது வந்து இந்த மாதிரி நல்லா மேல் தோலை உரிச்சிடணுங்க. உரிச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த செவரொட்டி சாப்பிட்றதுனால வந்துங்க மாசமாக இருக்கிறவங்களுக்கு ரத்தம் அதிகரிக்கும், குழந்த பிறந்தவங்களுக்குங்க, ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இப்போது ஈரலை வந்து நல்லா மேல் அந்த இது மாதிரி இருக்குங்க, அதை வந்து உரிச்சிட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கணுங்க. ஈரலை வந்துங்க நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள், செவரொட்டியை வந்துங்க இந்த மாதிரி உரிச்சிட்டு மேலே இருக்கிறத உரிச்சிட்டுங்க. ரெண்டாக அப்படியே கீறிக்கலாங்க. நம்ம ஒன்றே ஒன்று தான் கிடச்சிதுங்க. நான் ஒரு 3 சொல்லி வச்சுருந்தேங்க, கிடைக்கல. ஒன்றே ஒன்று தான் சொல்லி கொடுத்துட்டாங்க, இருக்குதுன்னு கொடுத்தாங்க. அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிட்டேங்க. ஈரல் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்ல பலங்க. வாரத்தில் ஒரு நாளைக்குங்க நீங்கள் கறி எடுக்க போகும்போதே கறி கூடையாவது ஒரு 2 துண்டு ஈரல் வாங்கி சாப்பிடுங்க எல்லோரும். இப்போது இதெல்லாம் நல்லா கட் பண்ணிங்க, கழுவி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கழுவி எடுத்துக்கலாங்க. பாத்திரத்தில் ஆயில் ஊற்றியாச்சுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேமே நம்ம வந்து சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய்ங்க, கருகாப்பிலை இதை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்மளோட ரத்த அளவை வந்து சீராக இருக்குங்க. ரத்த குறைபாடு இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும், சோர்வாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் சரியாகிருங்க. ஒரே ஒரு ஸ்பூனுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கின உடனேயுமே நம்ம வந்து ஈரல் போட்டுக்கலாங்க. ஈரல் செவரொட்டி அம்மா ஈரல் செவரொட்டியே இப்போ சேர்த்தாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்துங்க ஒரே ஒரு 1/2 ஸ்பூனுங்க மட்டன் மசாலுங்க, அது சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூளும் மட்டன் மசாலும் மட்டும் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இதே மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கணுங்க. இப்போ வந்து இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணுங்க, ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாதுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சு எப்படி வந்துருச்சுன்னு.
எவ்வளோ தண்ணி இருந்துச்சுங்க, எல்லாம் சுண்டிருச்சு. இன்னமும் நல்லா கொஞ்சம் சுண்டணுங்க. உங்கள் வீட்டில் வயசானவங்க, பெரியவங்க, குழந்தைங்க இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து எடுத்து சாப்பிடுங்க. ரத்த அளவை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க, தண்ணி சுண்டட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சுங்க. இதை வந்து சுடுசாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றலாங்க. இப்போது மல்லித்தலை தூவி நம்ம வந்து இறக்கிடலாங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து பெப்பர் போடலைங்க, ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்து கொஞ்சம் நெஞ்சுக்குள்ளே எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் பெப்பர் போடலைங்க. நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் ஆட் பண்ணலைங்க. இதை வந்து நீங்கள் சுடுசாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இல்லை இன்னும் வந்து தண்ணி நல்லா சுண்ட வச்சு சும்மாவே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாங்க, நம்மளோட சாய்ஸ் தாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.